அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வைச்சிருக்கும் உங்கள் சாயீஸ்வரி அன்னை எமக்கு அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் சூட்சமமாக வழி நடத்துகின்ற அத்தனை அனுபவங்களையும் தன் ஷிரடி சாய் பகவானுக்கும் இடையா இடையான அந்த உன்னத பிணைப்பின் மூலமாக தனி ஒரு பக்தன் அடைந்த அனுபவங்களையும் அற்புதங்களையும் இங்கே ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்றார் இந்த அற்புதங்களை நாம் கேட்டு உள்வாங்கி நம்முடைய தன்மைக்குள்ளும் இதனை பின்பற்றி ஆத்மார்த்தமாக நமது சத்குருநாதரோடு இணக்கமாக செயல்பட்டு நாம் ஆழமான ஒரு தன்மையில் பயணிக்க இந்த அற்புதங்களை இங்கே கேட்போமாக சாய் தோழமைகளே பகவான் குழந்தைகளை இங்கே பகவான் தன்னுடைய பக்தினுடைய குழந்தையை எவ்வாறு நெருப்பிலிருந்து மீட்டார் என்பதனை இங்கே குறிப்பிடுகின்றோம் இதனை ஆவலாக கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தீபாவளி சமயத்தில் பகவான் சாய்வாக அமர்ந்து அமர்ந்து வேண்டிய விறகுகளையெல்லாம் மற்ற பொருட்களையும் துணியில் போட்டு கொண்டிருந்தார் அவர் அவ்வாறு விறகுகளையும் பொருள்களையும் துணியில் போட்டு அந்த யாகத்தில் அவர் ஒவ்வொன்றாக கொண்டே வந்தார் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருந்த வேளையில் திடீரென தனது கையை நெருப்புக்குள் விட்டார் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் கையை வெளியே எடுத்து அவர்கள் மிகவும் பதற்றத்தோடு பகவானிடம் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று வினைவு கொண்டே கையை எடுத்தார்கள் கை முழுவதும் கருகி இருந்தது பகவானை பார்த்து கண்ணீர் விட்ட பக்தர்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள் என தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிறிது நேரத்தில் பகவானை அதன் காரணத்தை விளக்கினார் ஊரின் எல்லையில் இருந்த பட்டறையில் ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்தால் திடீரென கணவன் அழைக்கவே தன் மடியில் இருந்த குழந்தையை மறந்து சென்று விட்டாள் குழந்தை நெருப்பில் தவறி விழுந்து விட்டது சுதாரித்து கொண்ட அவள் என்ன என் நாமத்தை சாய் என அழைத்தாள் என் நாம நாமத்தை உச்சரித்த அடுத்த கணம் நான் அங்கே சென்று அந்த குழந்தையை காப்பாற்றினேன் ஆகவே யான் காப்பாற்றிய விதம் இவ்விதமே ஆகவே குழந்தையை காப்பாற்றவே நான் வழியை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார் மேலும் குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது இனிமேல் நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் அறிவுறுத்தினார் குழந்தையின் காயத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றார் மகிழ்ச்சியாக இங்கே பாருங்கள் பகவான் குழந்தைகளே சாய்த்துழம்புகளே தன் பக்தனுடைய நிலைக்காக அவள் அழைக்காமலேயே நாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் அந்த பிணைப்பின் ஆழத்தில் அவர் அங்கே சென்று தன்னுடைய பக்தியினுடைய குழந்தையை அவர் தூக்கிவிட்டு தான் கையில் அந்த மிகப்பெரிய ஒரு சுமை ஏற்றுக்கொண்டார் அவ்வாறு எனது கைகள் விந்துவிட்டதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனி குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது என்று நான் மகிழ்கின்றேன் என்றும் அறிவுறுத்தினார் பகவானின் கைகள் நெருப்பினால் காயமடைந்தது எண்ணி வருந்திய பக்தர்களின் நானா சாஹிப் என்பவர் அவர் இவர் மும்பையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர்கள் அழைத்து வந்து காண்பித்தார் அதில் டாக்டர் பரமானந்த் என்பவர் மேலும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் பகவானை பார்த்து பகவானை இந்த விஷயத்தை நீங்கள் இவ்வாறு விட்டுவிடாதீர்கள் இது மிகவும் காயமாக இருக்கின்றது என்று அவர் அறிவுறுத்தி மிக வற்புறுத்தியும் கூறினார் ஆனால் பகவானோ மருத்துவரின் உதவி எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக பாபுஜியை தனது சிகிச்சை செய்ய அனுமதித்தார் பலரும் இருக்கும் அறுவறுத்தக்க நோய் கண்டவர் பாபுஜி அவரை தன்னுடைய அருகில் அமர்த்தி கொண்டு தினமும் அந்த புண்ணுக்கு கட்டுகளை போட சொல்லி அவருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிற்கு இணங்கி தன்னுடைய கையை கட்டுப்போட சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் பகவான் இவ்வாறாக ஒவ்வொரு பக்தனுடைய அந்த அன்பின் பிணைப்பின் ஆழத்தை பொறுத்து அவரோடு இரண்டரை கலக்க பகவான் சிறு குழந்தையாகவே அங்கே நடந்து கொள்கின்றார் அவர் தினமும் கட்டுப்போட சொன்னதன் காரணம் என்னவென்றால் அந்த பக்தனானவன் மிகவும் அருவருக்கத்தக்க பல பேரும் தொட மறுக்கத்தக்க ஒரு கொடுமையான வியாதை கொண்டவர் பகுஜி அந்த பாபுஜி என்கின்ற அந்த ஆத்மார்த்தமான பக்தனை தன் அருகில் வைத்துக்கொண்டு சகிப்புத்தன்மை எவ்வாறு நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதனை போதித்து அதே சமயத்தில் அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கைகளை கொடுத்து கட்டுகளை போட சொல்லி அழகு பார்த்தார் ஒரு அன்பின் பிணைப்பு இவ்வாறாக உன்னதமாக இங்கே கருதப்படுகின்றது இன்னொரு அற்புதமானது நானா சாஹிப் என்கிறவருடைய மகள் பிரசவத்தின் போது மிகவும் கடினப்பட்டால் அப்பொழுது தன் பக்தன் நானா சாஹிப்பினுடைய மகளை அந்த பிரசவத்திலிருந்து காப்பாற்றி உதியின் மூலமாக குணப்படுத்தினார் இங்கே அதனை பற்றியும் பார்ப்போம் பாபாவின் அடியவராகிய நானா சாஹிப் சந்தோர்கர் ஷிரடியில் இருந்த சுமார் நூத்தி முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்னேரின் மாமலத்தராக இருந்தார் அவரது மகளான மீலா தாய் கருவுற்று பிரசவிக்க இருந்தால் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமான நிலையில் இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ இதனால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் அவ்வாறு எந்தவித பரிகாரங்களை முயற்சித்தும் மலனில்லை நானா சாஹிப் பாபாவை தியானம் செய்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்பொழுது சிறடையில் பாபு கீர் புவா என்று பாபாவால் அழைக்கப்படும் ராம்கீர் புவா என்பவர் உள்ள தன் சொந்த ஊருக்கு வரப்பட்டுக் கொண்டிருந்தார் பகவான் அவரை கூப்பிட்டு ஒரு உதி ஒட்டலத்தையும் ஆரத்தி பாடல் எழுதி எழுதிய காகிதத்தையும் அவரிடம் கொடுத்து நீ ஜாம்னேர் சென்று நானா சாஹிப் சந்தோர்களிடம் இந்த உதியையும் ஆராத்தியையும் கொடுத்துவிட்டு பிறகு உன் சொந்த ஊருக்கு செல் என்றார் ஸ்ரீ மாதவராவ் அட்கர் எழுதிய ஆரத்தி சாய்பாபா என்ற இப்பாடல் ஷிரடியிலும் மற்றும் எல்லா பாவ ஆலயங்களிலும் ஆரத்தி சமயங்களில் இன்றும் பாடப்பட்டு வருகின்றது அதற்கு ராம்கீர் புவா என்னிடம் இரண்டே தான் உள்ளது பகவானே என்று கூறினார் இதை வைத்துக்கொண்டு ஜல்கான் வரைதான் செல்ல முடியும் என்று அறிவுறுத்தினார் பகவானிடம் அங்கிருந்து முப்பது மைல் தொலைவில் உள்ள ஜாம்னீர் செல்ல போதுமானதாக எம்மிடம் பைசா இல்லை என்றும் அறிவுறுத்துகிறார் அதற்கு பகவான் எல்லா ஏற்பாடும் தன்னால் நடக்கும் கவலைப்படாதே சொன்னதை செய் என்று அறிவுறுத்தினார் ராம்கிர் புவா உதய ஆரத்தியோடு கிளம்பி அதிகாலை இரண்டு மணிக்கு ஜாம்காரை அடைந்தார் அவரிடம் இரண்டு அணாக்கள் மட்டுமே மீதமிருந்தன இதை வைத்துக் கொண்டு எப்படி ஜாம்நேர் போவது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது யார் ஷெடிலிருந்து வந்திருக்கும் ராம்கீர் என்ற குரல் கேட்டது விடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் அப்பொழுது அப்படி கேட்ட வேண்டும் நீங்கள் தேடும் ராம்கிர்பா நான் தான் என்றார் அதற்கு அந்த ஆசாமி நான் நானா சாஹிப் சந்தோர்கிடம் இருந்து வருகிறேன் நானா சாஹிப் தங்களை அழைத்து வர வண்டியும் தாங்கள் பசியார சிற்றுண்டையும் அனுப்பியுள்ளார் என்றார் ராம்கிர்பா மகிழ்ந்து சிற்றுண்டியை உண்டுவிட்டு அந்த ஆசாமியுடன் கிளம்பினார் நல்ல ஜோடி குதிரையுடன் கூடிய பிரமாதமான வண்டி அது பொழுது விடிந்த போது ஜாமுநீரை அடைந்தார் ராம்கிர்பா வண்டி நிறுத்த சொல்லி சிறுநீர் கழிக்க சென்று திரும்பி வந்தார் வண்டியையோ வண்டி ஓட்டியையோ காணாமல் பேரதிர்ச்சி அடைந்தார் ராம்கிர்பா விசாரித்து கொண்டு நானா சாஹிப் விட்டடைந்தார் நானா சாஹிப்பிடம் பகவான் தன்னை அனுப்பியுள்ளதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு உதியையும் ஆராத்தியையும் கொடுத்தார் நானா சாஹிப் அகமகிழ்ந்து தன் மனைவியை அழைத்து மீளா தாய்க்கு உதியை தண்ணீரில் கரைத்து கொடுத்து விட்டு ஆராத்தியை பாடுங்கள் என்று தன் மனைவிடம் கட்டளையிட்டார் அவ்வாறு செய்த சில நிமிடங்களிலேயே பிரசவ அறையில் இருந்து பிரசவித்து பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டது என்ற செய்தி வந்தது ராம்கீர் புவாக் நானா சாஹிப் மகிழ்ந்து பாபாவை தியானித்து நன்றி கூறினார் ராம்கீர் புவா நானா சாஹிப் சந்த் சந்தோர்கரிடம் குதிரை வண்டி சிற்றுண்டி ஆகியவற்றை அனுப்பியதற்கு நன்றி தெரிவித்தார் நானா சாஹிப் அதிர்ச்சி அதிர்ச்சியும் ஆச்சிரமும் அடைந்து நான் குதிரை வண்டியையோ சிற்றுண்டியோ எதுவும் அனுப்பவில்லையே சிரடையிலிருந்து தான் வருவதை எனக்கு தெரியாதே என்றார் பாபாவின் அற்புதத்தை எண்ணி ஆனந்தம் கொண்டனர் இருவரும் சாய்நாதன் தன் பக்தர்களை கைவிட மாட்டார் அவர்களது துன்பங்களை தானே ஏற்று அவர்களை காப்பார் என்பது சத்தியமாக இருங்கே கருதில் கொள்ள வேண்டும் பகவான் குழந்தைகளே இவ்வாறாக சந்தோர்களுடைய மனைவியினுடைய அந்த தன்மையில் அவர் அவருடைய வீட்டில் நடந்துகின்ற அந்த மகளுடைய பிரசவ வழியை நீக்கி தன்னுடைய பக்தனுடைய முழுமையான அன்பினால் கட்டப்பட்டு அவர் இவ்வாறெல்லாம் தான் இருக்கின்ற இழப்பிட இருப்பிடத்திலேயே பல்வேறு சூட்சம தன்மைகளை கையாண்டு தன்னுடைய பக்தனுடைய வினைகளை அகற்றி அவர்களோடு இரண்டரை கலப்பதற்கு இதுவே சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் பகவான் குழந்தைகளே ஆகவே அதற்காகவே இந்த அற்புதங்கள் இங்கே விழாவாரியாக படித்து காண்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே இதனை நாமும் உள்வாங்கி இவ்வாறு பகவானிடம் சரணடைந்து நாம் வந்தோமே ஆனால் பகவான் நமக்கு நம் கேளாமலையே நம்முடைய இகஜக வாழ்வில் உள்ள அனைத்து செயல்பாடுகளுக்கும் மிகச்சரியான தீர்வை அளித்து நம்மை சத்திய பாதையில் அழைத்து போக இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த அற்புதங்களையும் அனுபவங்களையும் எவ்வாறு சரித்திரம் வாசிக்கின்றோமோ அதே ஆழமான மனநிலையோடு ஆத்மார்த்தமாக வெள்ளந்தியாக மனதை வைத்துக்கொண்டு ஆராயாமல் இந்த விஷயங்களை நாம் உள்வாங்க வேண்டும் ஆகவே மேலும் யார் என்னிடமே ஆர்வம் உள்ளவர்களாகவும் என்னைய தியானிப்பவர்களாகவும் என்னையே அடையத்தக்க குறிக்கோளாகவும் கொண்டிருப்பார்களோ அவர்களின் யோக சேமங்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் மேலும் கூறுகிறார் பகவான் இவ்வாறாக பகவான் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பக்தர்களுக்கு தான் ஒரு படி கீழே இறங்கி அவர்களோடு பாவித்த பவானைக்கு ஏற்றாறு போல சரணாகதி தன்மைக்கு ஏற்றாறு போல அந்த பிணைப்பின் ஆழத்தின் தன்மையை பார்த்து தான் அவர்களுக்கு சேவகனாகவே தன்னை மாற்றிக்கொண்டு அர்ப்பணித்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இவ்வாறாக பல்வேறு அற்புதங்களை அந்நாட்களிலே செய்து பல்வேறு பக்தர்களை பல்வேறு இடங்களில் இருந்து சிட்டுக்குருவியை இருப்பது போல எடுத்துக் கொண்டார் இவ்வாறாக பகவான் பல்வேறு நாம் ஆராய்ச்சி செய்து அதனை தீர்வை எட்ட முடியாது அந்த அளவிற்கு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பகவான் செய்து காண்பித்து எதிர்மறையான நிலைகளெல்லாம் பகவான் கையாள்வார் ஆகவே இதனை செய்தால்தான் நோய் தீரும் என்கின்ற கோணத்தில் பார்க்கும்போது அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் வேற ஒரு விஷயத்தை கூறி அதற்கான தீர்வாக மாற்றியமைப்பார் ஆகவே எது எதனோடு ஒப்பிடாமலும் அவர் தனிப்பட்ட பாதையில் தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னு உதாரணமாக வாழ்ந்து நம்மெல்லாம் எல்லாம் ஈர்த்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் உத்தமன் அன்பிற்கு கட்டுப்பட்டவர் தன்னுடைய தூய பக்தர்களுடைய அன்பினால் சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு அவர்களுடைய கைகளை பிடிக்கும் பிடித்து கொண்டு நடக்கும் குழந்தையைப் போல நம்மோடு வளவரக்கூடிய மிகச்சிறந்த உன்னத மாபெரும் மகானாவர் நமது ஷிரடி அன்னை ஆகவே தாய் மாணவராகிய இந்த ஷிரடி ரத்தினத்தை நாம் குருவாக அடைய பெறுவது பல பிறவி ஜென்மங்களில் எடுத்த புண்ணிய பலனை ஆகும் இதனை நன்றாக மனந்திருத்திக் கொள்ளவும் சாய் தோழமைகளை ஆகவே நாம் பகவானோடு இரண்டரை கலப்போம் சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவ நிலவ நாமும் பாடுபடுவோம் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்